சாஃப்ட்வேர் கம்பெனியால் மட்டும் எப்படி இவ்வளவு சேலரி தர முடியுது? நான் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், ஆர்ட்ஸ் படிச்சுட்டேன், சயின்ஸ் படிச்சுட்டேன், அக்கவுண்ட்ஸ் படிச்சுட்டேன். ஒருவேளை நானும் சாஃப்ட்வேர் படிச்சிருந்தா நிறைய சேலரி வாங்கியிருப்பேன். நான் கொஞ்ச நாளுக்கு தான் ஆஃபீஸ்லாம் போக முடியும், ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா என்னால் ஆஃபீஸ்க்கெலாம் அதிகமாக போக முடியாது. ஒருவேளை நான் சாஃப்ட்வேர் படிச்சிருந்தேன் அப்படின்னா வீட்டிலருந்தே வேலை பார்த்துருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருக்க முடியும். இப்படிலாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படுற கவலை சரியான கவலை தான். எம்ஜேடி மார்க்கோ தி மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் அப்படின்ற புத்தகத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் நிறைய சேலரி வேணும் அப்படின்னா மூணு விஷயத்த தான் பண்ணணுமா. ஒன்று, உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும். இல்லைனா உங்களுக்கு கீழே நிறைய மேன் பவர் இருந்து அவங்கள வேலை வாங்கி அதிலிருந்து நீங்கள் சம்பாதிக்கணும். இது ரெண்டுமே நம்மளால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அப்போ மூணாவது அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை திரும்ப திரும்ப மல்டிபிள் டைம் நம்மளால் விற்க முடியும், அதனால் நிறைய ப்ராஃபிட்டை அடைய முடியும். அண்ட் டிம் ஃபெரிஸ் அப்படின்றவர் தி 4 ஹவர் ஒர்க் வீக் அப்படின்ற புத்தகத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பார். உங்களுக்கு ரிமோட் ஜாப் வேணும் அப்படின்னா, அதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் முதல்ல பட்ட கவலை எல்லாமே சரியான கவலை தான். ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்தால் ஒரு ஹை பேயிங் ஜாபும் அதே நேரத்தில் ஒரு ரிமோட் ஒர்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஆனால் அந்த கவலையை நீங்கள் படணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஒரு 100 பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 100 பேரில் 1 இல்லை 2 பேருக்கு மட்டும்தான் அவங்களோட ட்ரீம் ஜாப் அப்படின்றது கிடைக்குது. ஆனால் அந்த 100 பேரில் 60 பேரோட ட்ரீம் ஜாப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஐடி ஜாப் எனக்கு வேணும் அப்படின்றதா இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஸோ அதெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு பெரிய சேலரி வர ஜாப் வேணும், ஒரு வீடு கார் வாங்கி செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஹை பேயிங் ஜாப் வேணும் அப்படின்றதா தான் இருக்கும். இந்த 60 பேரோட ட்ரீமை ரொம்ப சுலபமாக அவங்களால அடைய முடியும். எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஜாப் எடுக்கிறது தான். ஆனால் அவங்க சொல்கிற ஒரு காரணம் என்னவாக இருக்குன்னா, நான் டிஃப்ரெண்ட் டிகிரி படிச்சிருக்கேன், காலேஜில் நான் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு டிகிரி படிச்சுட்டேன், சாஃப்ட்வேர் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு நிறைய அரியர்ஸ் இருந்திருக்கு, இல்லை நிறைய கரியர் கேப் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஐடி ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களோட டிகிரியோ இல்லை உங்களோட கரியர் கேப்போ இல்லை ஒரு அரியர்ஸோ தேவையே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஐடி ஜாப்பில் இருக்கிற கிட்டத்தட்ட 50% பேர் காலேஜில் ஐடி சம்மந்தமான கோர்ஸை படிக்கவே இல்லை. அவங்க ஆர்ட்ஸோ சயின்ஸோ அக்கவுண்ட்ஸோ இல்லை சம் அதர் இன்ஜினியரிங்கோ படித்தவங்க தான் இன்றைக்கி 50% பேர் ஐடி ஜாப்புக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேரால் இருக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் நான் ஐடி ஃபீல்டிலேருந்து ஈஸியாக ஐடிக்குள்ளே போக முடியும். யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2025-2026 நம்மளால் ஒரு கோடி புதிய ஐடி ஜாபை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 1 கோடி புதிய ஐடி ஜாப் உருவாக்க போகுது அப்படின்னா அதில் உங்களால் 1 ஜாபை செக்யூர் பண்ண முடியாதா? கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஓகே காலேஜ் டிகிரிலாம் முக்கியம் இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் ஐடியில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கோடிங் நாலேஜ் வேணுமே, எனக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த கவலை கண்டிப்பாக ரொம்ப நியாயமான கவலை தான். ஆனால் இந்த கவலையும் நீங்கள் பட தேவையே இல்லை, ஏன்னா கோடிங்கை உங்களால் ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, சாய் மகேஷ் அப்படின்றவர் டீ செல்லராக இருந்தார், டீ வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். கோடிங் ஸ்கில் கற்றுக்கிறது மூலியமாக அவர் இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். அண்ட் சாய் கிருஷ்ணான்ற இன்னொருத்தவர் கேப் டிரைவராக இருந்தார், வெயிட்டராக இருந்தார். கோடிங் ஸ்கில்ல கற்றுக்கிட்டு அவரும் இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும், நான் கோடிங் ஸ்கில் கற்றுக்கிறது மூலிமா என்னாலேயும் ஒரு ஐடி ஜாப்குள்ளே போக முடியும், சாஃப்ட்வேர்க்குள்ளே ஹை பேயிங் ஜாப்குள்ளே போக முடியும்னு. ஆனால் இந்த கோடிங் ஸ்கில்லை நான் எப்படி கற்றுக்கிறது, எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் இந்த மாதிரி இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சிலர் ஒரு விஷயத்த கவனித்தாங்க. அதாவது கம்பெனிஸ் எதுவுமே, ஐடி கம்பெனிஸ் எதுவுமே நீ காலேஜில் என்ன படித்த, என்ன டிகிரி வச்சுருக்க அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. அவங்க கேட்குறது எல்லாமே உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஸ்கில் இருக்கா அப்படின்றது மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் நிறைய பேர், நான் காலேஜில் சாஃப்ட்வேர் படிக்கலையே, எனக்கு அரியர் இருக்குது, எனக்கு கோடிங் நாலேஜ் இல்லையே அப்படின்னு அதனால் என்னால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போக முடியலன்ற ஒரு ரிக்ரெட்டோடு இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இந்த மாதிரியான நபருக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு யோசித்து ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராமை உருவாக்கியிருக்காங்க, இன்டென்சிவ் 2.0 அப்படின்ற ப்ரோக்ராம். அதன் மூலியமாக தான் நான் இப்போ சொன்ன இந்த மாதிரியான 1000க்கும் அதிகமான நபருக்கு 1500க்கும் அதிகமான ஐடி கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டென்சிவ் 2.0 என்ன,
இன்றைக்கி கம்பெனிஸ் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஜீரோ கோடிங் நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் காலேஜில் ஐடி சம்மந்தமாக எதுவுமே படிக்கலைனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த இன்டென்சிவ் 2.0. இதில் படிக்கிறதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் பெருசாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க உங்களுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே சொல்லித்தர போகிறாங்க. ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய கற்றுக்க போகிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு ஆன்லைன் இ கமர்ஸ் வெப்சைட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, ஸ்விக்கி மாதிரியான ஒரு ஃபுட் டெலிவரி வெப்சைட்டை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வெப்சைட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இவங்களோட கோர்ஸை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்களே பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடி ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு உதாரணத்துக்கு இவங்களோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை நீங்கள் படிக்கிறது மூலியமாக ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் ஹேண்டை உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஒரு ஐடி ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோடிங் நாலேஜ் இருந்தால் இன்டர்வியூலாம் கிராக் பண்ணிட்டு போயிட முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இவங்க ஜஸ்ட் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் மட்டும் கொடுக்கறது இல்லை, ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ரெசியூமேவை எப்படி பில்ட் பண்ணுறது, உங்களுக்கு எந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்லாம் தேவை, ஒரு இன்டர்வியூக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு மாக் இன்டர்வியூ எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், சாஃப்ட்வேரில் எந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டால் எப்படிப்பட்ட ஜாப் கிடைக்கும், எந்த ஜாப்பில் அதிகமாக சேலரி தருவாங்க, எந்த மாதிரியான ஜாப்பில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபெசிலிட்டி இருக்கும், அண்ட் இந்த இன்டென்சிவ் 2.0 ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை நீங்கள் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்ல தான் இன்டென்சிவ் 2.0 ஃப்ரீ டெமோ ஒன்று கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியமாக உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் சீனியர் கரியர் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட இருந்து ஃப்ரீயாக பதிலை நீங்கள் அடைஞ்சிக்கலாம் இந்த ஃப்ரீ டெமோவில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ டெமோவில் ஜாயின் பண்ண போகிற முதல் 50 பேருக்கு up to 16,000 rupees இவங்க ஸ்காலர்ஷிப்பும் தரப்போகிறாங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரீ டெமோவில் ஜாயின் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி இந்த ஃப்ரீ டெமோவில் உங்கள் கூட அவங்கள ஜாயின் பண்ண சொல்லி சொல்லுங்கள்.